find whether the number 564872 is divisible by 88. Use of the test of divisibility rule for 8 and 11 will help. Enna solranga indha number vandu 88 ala divide aguma appdin kekranga. இதை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னா 88 வந்து 8 11s are 88 னு நமக்கு தெரியும். அதனால 8 டேபிள்ஸ்லயும் 11 டேபிள்ஸ்லயும் ரெண்டு டேபிள்ஸ்லயும் டிவைட் ஆகுற பட்சத்துல கண்டிப்பா இந்த நம்பர் வந்து 88 லயும் டிவைட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம ரெண்டு மூணு சம் பார்த்தோம். அதே கான்செப்ட் தான், இந்த ரெண்டு டேபிள்ஸ்லயும் இந்த நம்பர் டிவைட் ஆயிடுச்சுனா 88 ஆலயும் டிவைட் ஆயிடும். ஓகேவா? சோ முதல்ல 8 டேபிள்ஸ்ல பாக்கலாம். 8 டேபிள்ஸோட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் வந்து 8 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும்னா அந்த ஹோல் நம்பருமே 8 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகே, 8 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகுதா பாருங்க. 8 ones are 8, 7 வந்து 8 டேபிள்ஸ்ல வராது, சோ 0. 72 அப்ப எடுக்கணும், 7 வராதுன்னு போது அடுத்த டிஜிட்டோட சேர்த்து 72 எடுத்தா 9 டைம்ஸ். சோ 109 டைம்ஸ் 8 டேபிள்ஸ்ல 872 டிவைட் ஆகுது. சோ அப்ப இந்த ஹோல் நம்பர் ஃபுல்லாவே 8 ஆல டிவைட் ஆகும். சோ என்ன எழுதலாம், 5 if 6 4 8 7 2 இஸ் டிவிசிபிள் பை 8 ன்னு போட்டுடலாம். அடுத்தது 11 டேபிள்ஸோட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் என்ன? ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு அது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது 0 கிடைக்கணும் இல்ல 11 கிடைக்கணும். அப்படி கிடைச்சா அந்த நம்பர் வந்து 11 டேபிள்ஸால டிவைட் ஆகும். ஓகேவா? பாருங்க, 5 plus 4 9 9 plus 7 16. இதே மாதிரி இந்த சைடு ஆட் பண்ணுங்க, 6 plus 8 8 plus 2 10 10 plus 6 16. சோ இதுவும் 16 இதுவும் 16, ரெண்டு சப்ராக்ட் பண்ணா என்ன ஆச்சு? 0. சோ 0 வந்ததுனால இதுவும் இந்த நம்பரும் கண்டிப்பா 11 ஆல டிவைட் ஆகும். சோ 11 டேபிள்ஸோட ரூல்ஸ் என்ன? இந்த மாதிரி ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணணும், அந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது ஒன்னு 0 வரணும் இல்ல 11 வரணும். அப்படி வந்தா கண்டிப்பா அந்த நம்பர் வந்து 11 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும். பை 8 and 11, hence it is divisible by divisible by 88. Okay va? Clear ah?